हेलो गाइस, वेलकम बैक टू सुदर्शन लाइटनिंग चैनल। இன்னைக்கு நம்ம ராதாராணி டெம்பிளும் ராஜாக்கா மந்திரியும் பார்க்க போறோம். இந்த ரெண்டு கோயிலுமே பர்சானால இருக்கு. இப்போ நம்ம பார்க்க போறது ராதாராணியோட கோயில். இது ராதாராணியோட மகள்னு சொல்லுவாங்க. அதை தவிர லாட்லி மந்திர்னு சொல்லுவாங்க. 1275 ராஜா வீர் சிங் இந்த கோவிலை கட்டினர். செதிலமா இருந்த கோவிலை ரீடிஸ்கவர் பண்ணது சைத்தன்ய மகாபிரபு. ராதாராணியோட அப்பா ரிஷபானுவும் கிருஷ்ணரோட அப்பா நந்தகோபர், இவங்க ரெண்டு பேருமே நண்பர்கள். கிருஷ்ணருக்கு நிறைய அசுரர்கள்னால தொல்லை வருதுன்னு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சேஃபஸ்டான பிளேஸை தேட போகிறாங்க. அப்படி கிடைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா நந்தேஸ்வர் மலையும் பாங்கர் மலையும். இப்போ பார்த்தீங்கன்னா நந்த பாபா வந்து நந்தேஸ்வர ஹில்ல தங்கலான்னு முடிவு பண்ணார். அப்புறம் ரிஷபானு வந்து பாங்கர் ஹில்ல இருக்கலான்னு முடிவு பண்ணார். இருக்கிற மக்கள் எல்லாரும் ராதாராணி இங்க தான் பிறந்தான்னு நம்புறாங்க. இப்ப நீங்க பாக்குற ஹில் தாங்க பாங்கர் ஹில், பர்சானா. இந்த ராதாராணி டெம்பிள் ஸ்ரீஜி டெம்பிள்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலோட கட்டடக்கலைகள் ரொம்ப அழகா இருக்கும். இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு ரெண்டு வழி இருக்கு. நீங்க 200 படி ஏறிட்டு வரலாம், இல்லைன்னா பக்கத்திலேயே ஸ்லாண்டிங் ரோடு ஒன்று இருக்கு. இந்த ரோட்ல நீங்க மேலே வரைக்கும் கார்லயே வந்துடலாம். இந்த கோவில்ல ராதா அஷ்டமியும் கிருஷ்ண ஜென்மாஷ்டமியும் ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவாங்க. அதை தவிர நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே லட்டுமார ஹோலி ரொம்ப ஃபேமஸ். இந்த கோவிலில் ஆர்த்தியும் சப்பன் போ 56 வகையான ஸ்வீட்டு ரொம்ப விசேஷம். சம்மரில் பார்த்தீங்கன்னா இந்த கோவில் டைமிங் வந்து மார்னிங் 5 to 2 PM வரைக்கும் இருக்கும் அண்ட் ஈவினிங் 5 to 9 PM வரைக்கும் இருக்கும். விண்டரில் மார்னிங் 5:30 to 2 PM வரைக்கும் இருக்கும். ஈவினிங்கில் 5 PM to 8:30 PM வரைக்கும் இந்த கோயில் திறந்துருக்குங்க. பர்சானோ ஜானோ நஹி சூரஜோ நராதா நாம் தோ தும்னே ஜானோ காய ப்ரஜ கோ தத்வ மஹான். ஸ்ரீ லாலி ஜி பூரி பிஜ்னஸ் சே சம்பூர்ண பிரஜவாசியோ கே சாத் अपने 84 कोस की व्यवस्था में सबको आनंद बरसा कर रहे हैं। बरसाना लाली जी का जन्म स्थान है। बरसाना का नाम पहले बसवानपुर था। यहाँ रस बरसता है, रस के बरसने से इसका नाम बरसाना पड़ा। बरसाने में श्री राधा जी का जन्म उत्सव भाद्रपद शुक्ला अष्टमी को प्रातःकाल 5 बजे होता है। उस अभिषेक के दर्शन के लिए भक्तजन सारे विश्व से, संपूर्ण भारत से यहाँ अपने उपस्थित होते हैं और आह्लादित होते हैं। तदुपरांत एक उत्सव होली का होता है जो भी फागुन शुक्ला नवमी को होता है। फागुन शुक्ला नवमी को लाडली जी के महल में रंग और गुलाल से होली और उत्सव नंदगांव बरसाने के दोनों ब्रजवासी आकर के यहाँ संपन्न करते हैं। रंग और गुलाल की होली के बाद में तुरंत फिर नीचे लठाबार होली का उत्सव प्रारंभ होता है, जिस उत्सव को देखने के लिए न मालूम कहाँ कहाँ से लाड़ी जी सबको बुलाती है। उसके बाद ग्रीष्मकाल का समय आता है बसंत ऋतु में, तो फूल मंडलियों की व्यवस्था, ठाकुर जी के फूल बंगला, छप्पन भोग आदि आदि से महोत्सव मनाए जाते हैं। हमारे पुराण में लिखा है कि नित्योत्सवो नित्य सोक्षो नित्य श्री नित्य मंगल। यहाँ नित्य मंगल होते हैं, नित्य सुख बरसता है और नित्य यहाँ उत्सव संपन्न होते हैं। लाली जी के यहाँ जो भी उत्सव होता है वो भक्तजनों के आगमन पर वो महोत्सव में बदल जाता है। उस महोत्सव का लाभ जो भी यहाँ रहते हैं उन्हें प्राप्त होता है।
हमारे संत लोग यहाँ गेवरबन, कुरसांकरी, दानगढ़, मानगढ़, बिलासगढ़ आदि हमारे तीर्थ स्थल हैं। लाल ठाकुर जी के लीला स्थल हैं। ठाकुर जी के इस बिलासगढ़ पर्वत को विष्णु पर्वत कहा जाता है, लाली जी के पर्वत को धर्माचल पर्वत कहा जाता है। ये पर्वत श्रेणियाँ नंदगांव में नंदीश्वर कहा जाता है। ये तीनों श्रेणियाँ अपने आप में प्रभावशील है, तपस्या का स्थान है और जितने भी लोग यहाँ आते हैं उसका उनको लाभ मिलता है और भक्ति की आराधना करने की व्यवस्था यहाँ प्रकृति ने बना रखी है। जय श्री राधे। மதுரா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வருஷான கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இதுக்கு முன்னால் யார் ராதாராணி பர்த் பிளேஸ் ராவல் வீடியோ பார்க்கலையோ மேலே வர ஐ பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோ பாருங்கள். இப்போ நம்ம பார்க்கறது ராஜாக்கா மந்திர். இந்த கோயில் வந்து ராதாராணி கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்கு. இந்த கோவிலை ஜெய்ப்பூர் மகாராஜா கட்டினர். இதுவும் ராதாராணி கோயில் தான். இந்த கோயில் வந்து ராஜஸ்தானி ஆர்கிடெக்சரல் ஸ்டைலில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் சுவரில் இருக்கிற சித்திர வேலைப்பாடுகள் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க என்னோட லேட்டஸ்ட் அப்டேட் வீடியோ பார்க்கறதுக்கு. இந்த வீடியோவில் இவ்வளோதாங்க. இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம கேரவன் பார்க்க போகிறோம். அது வரைக்கும் லவ் அண்ட் பீஸ் ஃப்ரம் சுதர்ஷன் லைட்னிங்.